ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக் தான். அதாவது நிறைய இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜாப்பு போகிற நபராக இருப்போம், சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருப்போம், ஜாப்பு போகிறது பெஸ்ட்டாக இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணதில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜாப்புக்கு போகிறது தான், ஜாப்பு போகிறத விட பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், செட்டில் ஆக முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஜாப்பை தான் செலக்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, அது ரிஸ்க்கு கிடையாது, ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அப்படின்றக்காக ஜாப்பை செலக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றி நம்ம பேச போகிறோமா என்ன, அதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்வாங்க. இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிறது எல்லாருமே கம்பல்சரி ஏதோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, பண்ணிவிட்டு ஒரு தடவை சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா தோற்று கூட போயிருப்பாங்க. இப்போ நம்ம அதை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், எம்பளமா இல்லைன்னா பிஸ்னஸாக. இப்போது நம்ம பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்க வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டைமே கிடைக்காது, சரியான டைம் கிடைக்காது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப, அது வந்து நம்ம ஒரு அதுலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம வேறு எதுவும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கிடைக்காது. அதே நேரம் அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர்ஸை வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டான கஸ்டமர்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரணும். அப்படி இல்லைனா ஒரு கரெக்டான வாடிக்கையாளராக நம்ம வந்து எப்போவுமே வச்சுருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் இன்னும் அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்ற பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஒரு வெளியே எங்கேயோ போயிட்டு வர முடியாது, வெளியே சுற்றியும் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு போதுமான நேரமே கிடைக்காதுங்க. அதேமாரி நல்ல ஒரு கஸ்டமர், அதாவது நல்ல ஒரு வியாபாரம் ஆகிட்டுருக்கு அப்படின்றப்ப, அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா, பணம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பணம் வந்து ரொட்டேஷன் எப்போவுமே கையில் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பணத்தை வந்து அவங்களால செலவு பண்ண முடியும், அதே சமயம் ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும், சொந்தமாக அவங்களால எடுத்து இவ்வளோ ஒதுக்கி வைக்க முடியாதுங்க. இது மாதிரி சிக்கல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அந்த முதலாளி யாரோ அவரை தான் சார்ந்திருக்கும், மற்ற யாரும் அதில் வந்து மற்ற யாருக்குமே அதில் வந்து உரிமை கிடையாது. இது அந்த மாதிரி சிக்கல்லாம் அந்த பிஸ்னஸில் இருக்குங்க. அதாவது தனியாக முதலீடு போட்டு நம்ம வந்து ஒரு தனியாக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிராண்ட் நேமோடு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து இது. சரிங்க, இப்போ நம்ம வந்து எம்பளம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எம்பளம் பண்ணுறப்ப அந்த பிஸ்னஸில் நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. இப்போ நீங்கள் எந்த இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் எப்போ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு கூட, ஒரு வேலைக்கு போனால் கூட வேலைக்கு போயிட்டு வந்துக்கலாம், போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் கூட இந்த ஏம்பளம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது கம்பெனியும் சரி, இல்லை நம்பிக்கையான வாடிக்கையாளர்களும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்றப்ப, உங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் கரெக்டாக வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இதில் ஒரு பெரிய அளவுக்கு கோல்லாம் வச்சுருப்பாங்க, அதை அச்சீவ் பண்ணிங்க அப்படின்றப்ப, நீங்கள் உங்களுடைய கை காசு இல்லாமல் கம்பெனிலேருந்தே அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க, ஃபேமிலியோட டூர் கூப்பிட்டு போவாங்க, வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இப்படிலாம் நீங்கள் வந்து இதில் அனுபவிக்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கிற இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கீழே வந்து டவுன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இல்லாமல் இன்னும் புதுசு புதுசாக டவுன்லைனில் ஆட்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் லீடர் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பல லீடர்களை நீங்கள் உருவாக்கணும், உருவாக்கினா மட்டும்தான் இந்த எம்பளத்தில் சம்பாதிக்க முடியுங்க. ஓகேங்களா? ஆனால் எம்பளம் வந்து நம்ம கொஞ்சம், அதாவது நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லதாக தோணும். அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, கம்பெனிலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நான் ஒரு வெளிப்படையாக ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லிடுறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்பளம் கம்பெனின்னு சொல்லிட்டு டைரெக்டாக எந்த கம்பெனியுமே வரலைங்க. கேரளாவில் மட்டும்தான் எம்பளம் கம்பெனி, எம்பளம் ரிஜிஸ்ட்ரேஷன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ சுற்று வட்டாரத்துலையோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங் கம்பெனி இல்லைனா இந்த மாதிரி இன்டர்நெட் கம்பெனி, அப்படியே சாஃப்ட்வேர் கம்பெனி, இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க. இந்த கம்பெனிலாம் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக பண்ண மாட்டேன்றாங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆசையை காட்டி பண்ணுறாங்களே தவிர, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான ஒரு வருமானமாக நிலையான கம்பெனியாக இருக்க மாட்டேங்குது. வெளிநாட்டு கம்பெனிகள் தான் இங்கே வந்து நிலையாக பண்ணிகிட்ருக்காங்களே தவிர, இந்தியாவில் ஆரம்பித்த கம்பெனிகள் எதுவுமே அதிகமாக நிலையாக பண்ணுறதில்ல. அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா,
போய் சேர்ந்துடுறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்றாங்க. சம்பாரித்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பெரிய டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உடனே இன்னொரு கம்பெனிக்காரன் எடுத்துக்கான், நான் உங்களுக்கு இதை விட அதிகமாக தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீமே அப்படியே கூட்டிகிட்டு அடுத்த கம்பெனி போயிடுறாங்க. இப்படி மாறி மாறி போகிறதுனால தான் இந்த எம்பளம்ன்ற கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உதாரணமான ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாக்டருக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. டாக்டர் நீங்கள் வந்து டாக்டர் படிச்சிட்டிங்க, சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டீங்க, சாங்கினோடனே உங்களை வந்து உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வந்துடுமா? வராது. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் மாதிரி கற்றுக்கணும், நிறைய பேரை அறுக்கணும், அப்புறம் பணத்தை அறுக்கணும், இது மாதிரிலாம் நிறைய நீங்கள் எடுத்துக்கி ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 100,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு வருடமாவது நீங்கள் கஷ்டப்பட்டுக்கணும். புரியுங்களா? அப்போ இந்த டாக்டர் படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான அனுபவங்களை வளர்த்துட்டால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியுது அப்படின்றது நமக்கு அதிக தெரியுதுங்க. அப்படின்றப்ப இந்த எம்பளத்தை மட்டும் உடனே எடுத்த உடனே நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சா இப்படி முடியுமா? ஒரு நிலையாக ஒரு கம்பெனி இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் நிலையாக இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். எம்பளத்தில் சும்மா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு மாறி மாறி போனீங்கன்னா உங்கள் மனசு மாறுற மாதிரி தான் உங்கள் வருமானமும் அப்பப்போ நிலை இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அது எம்பளம் வந்து நான் வந்து எம்பளம் கம்பெனியை குறை சொல்கிறதுக்காக நான் வந்து இதை சொல்லலை. எம்பளம் நல்ல கம்பெனி தான், ஆனால் அது அரசாங்கம் சரியான அதிகாரம் கொடுக்காதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து எம்பளம் நிறைய பேர் ஃபெயிலியரை சந்திச்சிட்ருக்கோம். அதுமாரி பிஸ்னஸ் பெஸ்ட்டாக எம்பளம் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எம்பளம்ங்கிறது பெஸ்ட்டு தான். ஆனால் எம்பளம் கரெக்டான ஒரு கம்பெனியாக இருந்தால் மட்டும் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா அதை பற்றி பண்ண வேண்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்ஸோட கீழே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.